தனக்கல்லி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம கட்டி போட்டால் கட்டி போடணும் கேள்விப்பட்டிருக்கா, பிரையோஃபில்லம்னு சொல்லுவோம் நம்ம பொட்டானிக்கல். இதில் வந்து என்னென்னா இதுக்கான மெயின் மெயின் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்னி கல்லை கரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ளாட் ஃபிலன்ஸ், அதாவது வயிறு உபசமாக இருக்கிறது, அல்சரு இதாக அடிப்பட்டா வைக்கிறது, பிளட்டை பியூரிஃபை பண்ணுறதுக்கு, பைல்ஸ் இந்த மாதிரியான விஷயம் வந்து இதை எடுக்கும்போது க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்டமினல் ஏரியாவில் இருக்க கல்லும் கரைக்கும், அதாவது வந்து வயிற்றுல கல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிற இதுக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட லீஃப் எக்ஸ்ட்ராக்டு அந்த மாதிரி எடுத்து அது வந்து டாக்டர் அட்வைஸோடு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்கன்னா 4 to 5 liters வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரில் வந்து 2 months அந்த மாதிரி எடுத்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட லீஃபில் வந்து என்னென்னா ஆன்டிபேக்டீரியல், ஆன்டிஃபங்கல், ஆன்டிஹிஸ்டமின் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஹார்ட் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமு, ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இதெல்லாமும் வந்து யூஸ் ஆகுது அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சாலட் அந்த மாதிரியான இதுலேயும் சாப்பிடலாம் அப்படி சொல்லுவாங்க. ரணக்கல்லின்னா அதை கட்டி போட்டால் குட்டி போடும் சரி தான் வந்து என்ன சொல்கிறது பேர் நேம். இது வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து சும்மா அதோடய இலையை கட்டி போட்டோம் அப்படின்னால அதுலேருந்து குட்டி பிளான்ட்டெல்லாம் வந்து வந்துடும். காற்றுலேயே வந்து வளருதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அதோடய இலையோட டிப்பில் ஒரு நூலை சுற்றி வச்சோம் அப்படின்னா அதிலிருந்து ஒரு குட்டி செடி டெவலப் ஆகிருக்கும். நானே வந்து ஆக்டாக பார்த்துருக்கேன். இது வந்து நம்ம சயின்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இதை பிளான்ட்டு இருந்தால் அப்படியே க்ரோ பண்ணி நான் அந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் நல்லா ஈஸியாக நல்லா பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அல்சரான வகைகள் அந்த மாதிரி வந்து இது சொல்கிறாங்க.